1994 வந்து நம்ம ஒருத்தரை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நாட்டாமையில என்ட்ரி ஆகி அடுத்த வருஷமே அடுத்த படங்களை கொடுத்து பெஸ்ட் சைல்ட் ஆக்டர் அப்படிங்கிற அவார்டும் வந்து வாங்கியிருக்கிறாரு. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 100 ஃபிலிம்ஸ்க்கு மேலே வந்து பண்ணிட்டாரு, அதுவும் 6 லாங்குவேஜஸ்ல. இவருக்கு இன்ட்ரோ கொடுக்கணுமா அப்படிங்கிற அவசியமே இல்லை, அந்த அளவுக்கு ஒரு பாப்புலரான பர்சன். மாஸ்டர்ல பவானியா கலமிறங்கி லேபிள்ல முத்திரை பதித்த கதையின் நாயகன் மாஸ்டர் மகேந்திரன், எங்க வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்றதை விட நம்ம வீட்டு பிள்ளை மாஸ்டர் மகேந்திரன் அப்படின்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறோம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி அந்த ஒரு பியூட்டிஃபுல் இன்ட்ரோக்கு. நான் கேட்டேன் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு, இல்லை இல்லை நாங்கள் நிறைய ஹீரோஸுக்கு பேசுகிறோம், உங்களுக்கு மட்டும் எப்படி பேசாமல் இருக்கோம் அப்படின்னாங்க. நான் என்றைக்குமே அவங்க ஹீரோ கிடையாது, உங்கள் வீட்டு பையன்தான். அண்டு ரொம்ப நன்றி, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் சாங் வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆகும்போது நான் கேட்டேன் பிரசாந்த் கிட்டே, பிரசாந்த் நம்ம ப்ரெஸ் எல்லாருமே வந்திருக்காங்க, எவ்வளோ நேரம் இருப்பாங்கன்னு தெரியாதா, அவங்களுக்குலாம் ஓகேவா, டைம் ஓகேவான்னு நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னால், இல்லைனா அவங்க தான் சொன்னாங்க, பரவாயில்லப்பா நீ போடுப்பா நாங்கள் எல்லாத்தையும் பார்க்குறோன்னு சொன்னாங்க. அந்த ஒரு பொறுமைக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. அண்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த 30 வருஷத்தில் நான் சினிமாவில் என்ன பார்த்து கற்றுக்கிட்டனோ, நான் என்ன பார்த்து வளர்ந்தனோ என்னோடய ஜேர்னியில் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க. நீங்கள் யாரும் எனக்கு புதுசு கிடையவே கிடையாது. எனக்கு ஒன்றுமே இல்லாதப்பையும் எனக்காக நீங்கள் எல்லாருமே இருந்திருக்கீங்க. இன்றைக்கி நான் ஏதோ ஒன்று பண்ணும்போதும் நீங்கள் எல்லாருமே எனக்காக இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் தட். இந்த பசங்க இந்த ஸ்டேஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா கோவிட் டைமில் பிஃபோர் மாஸ்டர் எனக்கு என்ன படம் வரும்னு எனக்கு தெரியாது. கோவிட்னு ஒன்று டக்குன்னு வந்துருச்சு, நான் ரொம்ப பயந்துட்டேன். ஐயோ இதுக்கப்புறம் எப்படி நம்ம சினிமா தான் எல்லாமே, நம்மளுக்கு தியேட்டரே இல்லைன்னு சொல்கிறாங்க, திருப்பி ஆடியன்ஸ் வருவாங்களா இல்லையான்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சிட்டாங்க. அது யாருக்குமே தெரியாது, பயந்துட்டு சினிமா தான் எனக்கு இல்லாமல். இப்போ ஒரு கால் வருது, ஒரு பையன், ஆனால் நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறேன், பண்ணலாம், ஓகே சூப்பர். ஆனால் ஒரு எனக்கு ஒரு 10 நாள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கதை கேட்டேன், சூப்பராக பண்ணேன். அப்புறம் அவன் எடுத்த ஒரு இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த சின்ன ஒரு பைலட் ஒன்று அமிச்சான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டே ரெண்டு லைட்ஸ் தான், ஒரு க்ரைம் த்ரில்லர். அது அதுக்கப்புறம் திருப்பி டாக்குமெண்ட்ரின்றான், நான் சொல்கிறேன் டே உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன் திருப்பி நீ டாக்குமெண்ட்ரிக்கு பாரு, தியேட்டருக்கு ஆடா, தியேட்டரே இல்லைன்றாங்க பயமாக இருக்குது, பெரிய படம்லாம் ஓடிடின்றாங்க பயமாக இருக்குடா, நம்மள வந்து தேட்டருக்கு பண்ணலாம் வா, எனக்கு சம்பளமே வேணாம், நான் பண்ணுறேன், நான் நடிக்கணும், ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும், வா தேட்டருக்கு போகலாம். நான் சொன்னேன் ஓகேன்னு சொன்னேன், நான் செம்ம ஹாப்பி, என்னடா டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டேன். ஓகே அப்படின்னு பார்த்தா அப்புறம் போகிறான், அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க அண்ணன் ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு சினிமாவை காப்பாற்றுறதுக்கு சினிமாவில் இருக்கிறப்போ சினிமா எடுக்கல, யாரோ ஒரு கிரிக்கெட் டீம்ல இருக்கிறவங்களுக்கு இந்த படம் ஆரம்பிக்கிறது ஹெல்ப் பண்ணிருக்காங்க. தட் இஸ் த பவர் ஆஃப் சினிமா. அதுக்கப்புறம் வரான், எடுக்கிறான். அப்புறம் ஆஸ் யூஷுவல் தியேட்டருக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, சின்ன படம், நம்மளுக்கு ப்ரமோஷன்ஸ் இஷ்யூஸ் இருக்கு. அப்புறம் என்னால் என்னென்ன முடியுமோ, எனக்கு பிடிச்ச என்னுடைய டெக்னீஷியன்ஸ், இவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு நினைச்ச என்னுடைய டெக்னீஷியன்ஸ், என்னுடைய ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், என்னுடைய மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், இந்த சிரிகானாக இருக்கட்டும், அந்த கோபாலாக இருக்கட்டும், என்னால் என்னென்னலாம் ஒரு படத்தை தூக்கிட்டு வர முடியுமோ, ஏன் அப்படின்னா என் படத்தை நான் தானே காப்பாற்றணும், வேறு யாரை வந்து காப்பாற்ற நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன், அது பண்ண முடியாது. என்னால் அவங்க அப்பா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அந்த டைமில் அவங்க அம்மா வேற அவங்க கோவிலில் இறந்துட்டாங்க, அவங்க அம்மா கடைசியாக என்கிட்ட சொன்ன வார்த்தை என் பையனை பார்த்து கொண்டுறாங்க, என்ன பண்ண முடியும், அவ்வளோ பெயின். சரி ஓகே இந்த படம் பண்ணிடலாம் அப்படின்னு வந்தேன். ஆஃப்டர் 3 இயர்ஸ் இன்றைக்கி இந்த படம் தியேட்டருக்கு வருது. நான் உங்ககிட்டலாம் ஒன்றே ஒன்று தான் கேட்டுக்கிறேன், நாங்கள் பெரிய படம் பண்ணியிருக்கோம், சின்ன படம் பண்ணியிருக்கோன்றதை நீங்களும் பார்க்காதீங்க, நாங்கள் உங்களுக்காக படம் பண்ணியிருக்கோம், உங்கள் 2 ஹவர் கொடுங்க, நாங்கள் நல்லது செஞ்சுருக்கோமோ கெட்டது செஞ்சுருக்கோமோ கரெக்டாக பண்ணியிருக்கோமோ தப்பாக பண்ணியிருக்கோம், எல்லோரும் தியேட்டருக்கு வாங்க, சின்ன படம்,
முடிஞ்ச அளவுக்கு எழுதுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே யாருமே காசு எதிர்பார்த்து காசு கொடு நான் வரேன்னு சொல்லி யாருமே வரல. அதனால தான் இந்த படம் இன்னைக்கு ஸ்டேஜ் வரைக்கும் வந்து மார்ச் 15 தேட்டருக்கு வருது. இங்கே காசு இங்கே இங்கே யாருக்குமே முக்கியம் இல்லை. எங்களுக்கு இங்கே 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 ஒர்க் தான் முக்கியம், இங்கே எங்கள் படம் தான் முக்கியம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஐ கான் சே, என்னால் எல்லாருடைய பேரும் சொல்ல முடியல, ஐ எம் சாரி. அண்ட் ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஸ்ண்ணா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. ஒரு பிரச்சனை இருக்குது, மகேந்திரனுக்கும் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. மகேந்திரனா, ஓகே, எப்படிப்பா அந்த பையன் ப்ரீவியஸ் ரெக்கார்ட் வந்துட்டு கொஞ்சம் பேடாக இருக்கு, எப்படி அப்படின்ட்டு. அது அதை அதை எப்படி உடைக்கிறதுனே எனக்கு தெரியல. நானும் வந்துட்டு ஐ எம் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட். நானும் வந்துட்டு மாஸ்டரில் வந்துட்டு லொக்கேஷனாக எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுத்தாரு, ஒன்று பண்ண முடிஞ்சதுனால. திருப்பியும் ஒரு லேபிளில் வந்துட்டு அருண்னா வந்துட்டு ஒரு அருண்ராஜா காமராஜன் ஒரு 10 எபிசோடு குடித்தாரு, என்னால் பண்ண முடிஞ்சது. இன்றைக்கி பிரசாந்த் எனக்கு ஒரு படம் கொடுக்குறான், எனக்கு வேறு ஒரு டைரக்டர் ஒரு படம் கொடுக்குறாங்க. ஐ எம் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட். நீங்கள் நீங்கள் என்ன தயவு செஞ்சு நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பார்க்கவே பார்க்காதீங்க. அதுக்கு பின்னாடி நிறைய உழைச்சிருக்காங்க, நிறைய மியூசிக் இருக்குது, நிறைய கேமராலாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஒரே ஒரு விஷயம் தான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், சினிமா நல்லா இருக்கணும்னா நீங்கள் எல்லாருமே தேட்டருக்கு வரணும். நீங்கள் எல்லோரும் தேட்டருக்கு வந்தால் மட்டும்தான் சினிமா ஜெயிக்கும். இன்றைக்கி ஏன் ஒரு மலையாள படம் நம்ம தமிழ்நாட்டில் ஜெயிக்குதுன்னா அந்த படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சோன்னு எல்லோரும் தேட்டருக்கு போகிறாங்க. நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த வாய்ப்புலாம் கிடையாது. நாங்கள் 15ஆம் தேதி வரோம், ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அவ்வளோதான். அந்த அதில் என்ன ஷோ கிடைக்குதோ அதுதான் எங்களுக்கு திருப்பி நெக்ஸ்ட் வீக் எங்களால் போக முடியும். ஸோ எல்லோரும் தேட்டருக்கு வாங்க, இந்த படம் பாருங்கள். ரொம்ப நன்றி உங்களுடைய டைமுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ. எந்த ஸ்டேஜ்லையுமே எனக்கு வாய்ப்பே கிடைச்சதில்ல. சதீஷ்ணா, சதீஷ்ணா வாங்க. என்னுடைய எல்லா படங்களும் சதீஷ்ணா தான் எனக்கு பிஆர்ஓ பண்ணிகிட்டே இருக்காரு. எனக்கு தெரியாது உங்கள் எத்தனை பேரை வந்துட்டு அவர் எப்படி பார்த்துக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய நிறைய படங்களுக்கு நான் ரொம்ப கம்மி பேமெண்ட் தான் நான் கொடுப்பேன். ஆனால் ப்ரெஸ்ஸை கூப்பிடுங்கன்னு சொல்லுவேன், உடனே கூப்பிடுவாரு. நீங்களும் எப்படி எனக்காக வந்துக்கிட்டே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. என்னால் என்ன உங்களுக்கு பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், சினிமாவில் நான் ஒரு இடத்துக்கு வரும்போது ஏன் சினிமாவில் இருக்கிறவங்களை எப்படி பார்த்துக்கணும் எனக்கு நல்லா தெரியும். அன்றைக்கி நான் அவளை பார்த்துக்கிறேன். வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கம். அண்ட் ஜென்ரலி நான் சும்மா கூட ஃப்ரெண்டாக தான் நான் வந்தேன். இங்கே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப அழகாக நான் பார்க்குறேன், நோக்கியா வந்து கனெக்டிங் பீப்புள்னு சொல்லுவாங்க அந்த டேக்லைனு. இந்த படத்துக்கு கனெக்டிங் பீப்புளாக மகி இருந்திருக்காப்புல. ஸோ இட்ஸ் வெரி நைஸ். எந்த பெரிய ஆக்ட்ரஸ் ஆகட்டும், எல்லா நடிகர்களும் இதை பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியாது. நமக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்குது, அந்த வாய்ப்பை வந்து நம்ம எப்படி பண்ணோம், இது பெஸ்ட்டாக பண்ணோம் அப்படின்றது மட்டும்தான் நிறைய பேர் நினைப்பாங்க. அந்த வாய்ப்பில் அங்கே பார்த்து அவனுக்கு கண்ணுக்கு தெரிகிற அத்தனை இதுக்கும் தன்னோட நண்பர்களை வந்து அவர் ரெஃபர் பண்ணியிருக்காரு. அதுக்கு வி ஹாவ் டு கிவ் எ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். இந்த சின்ன வயசில் இவ்வளோ பண்ணுறப்போ போக போக நிறைய விஷயங்கள் பண்ணுவாருன்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ மகி பற்றி சொல்கிறத விட இங்கே ப்ரொடியூசர் அப்பா, அப்பா சூப்பர்ப்பா, நீங்கள் வேறு லெவல். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி அப்பா இருப்பாங்கன்னு தெரியாது, எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. எங்கள் அப்பா இல்லை, இருந்திருந்தால் கண்டிப்பாக அது பண்ணியிருப்பார். உங்களை அப்பாவை பார்க்குறேன். எல்லாருமே தம்பி அப்பான்னு தான் சொல்லியிருக்காங்க. தசரதி நான் நிறையா நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய பேசியிருக்கோம், மச்சா அதை ஒன்று பண்ணணும்டா, சூப்பராக பண்ணணும், நிற்கணும்டா, உடம்பு பக்காவாக பார்த்துக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள். ஃபிட்னஸ்லேயும் சரி, மோட்டிவேட்டடாகவும் ரொம்ப இதாக இருப்பான். துணிவு படத்தில் அவனை பார்த்தோன்னே ஒரு டெல்லாக கூட பேசலை, ஆனால் படம் ஃபுல்லாக அந்த ப்ரெசன்ஸில் இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் இந்த படத்தில் சூப்பராக இருக்கேன் மச்சி. தேங்க்யூ பாலமுரளி சார், வணக்கம். உங்களை இப்போ தான் பார்க்குறேன். இந்த படத்தில் என்னன்னு தெரில, உங்கள் டீமில் வந்து நிறைய முரளிஸ் இருக்காங்க. நானும் இப்போ சேர்ந்துருக்கேன் நினைக்கிறேன். ஒரு முரளி, முரளின்ற பேருக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து புல்லாங்குழல்னு சொல்லுவாங்க. புல்லாங்குழல் வந்து அது வாசிக்கிறப்போ அதுலேருந்து வர்ற இசை வந்துட்டு மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நிறைய முரளி சேர்ந்து கண்டிப்பாக அமிகோ கேரேஜ் படத்தை உங்களுக்குலாம் ட்ரீட்டாக கொடுப்பாங்கன்றது நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் லெட்ஸ் பிரிங் லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி, நிறைய பாசிட்டிவிட்டி நம்ம ஷேர் பண்ணுவோம். அது ஒன்று தான் நம்ம கையில் இருக்குது, எப்போ எது வரும்னு நமக்கு தெரியாது. அதனால் லவ் பண்ணுவோம். லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ. டான் மாஸ்டர், சாரி, நாங்கள் ஒரு படம் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். மாஸ்டர் வந்து ரொம்ப குழந்த மாதிரி,
ஆக்சுவலி அவருக்கு வந்து ஒரு மேக்கிங் ஷாட் கூட கிடையாது. நான் படத்தில் வந்து ஃபுல் மேக்கிங் ஷாட் நான் தான் எடுத்து கொடுத்துருக்கேன் மாஸ்டர். நிறங்கள் மூன்றுன்னு ஒரு படம் வரப்போகுது. மாஸ்டர் வந்து நிறைய மாஸ்டர்ஸ் எனக்கு தெரியல ரியல் ஃபைட் எடுக்கிறதுல சூப்பர். நானாக பார்த்துருக்கேன் அதர்வா வச்சு ஒரு 1 மினிட் ஷாட் ஒன்று பண்ணியிருக்காரு. அந்த இதில் எங்கேயுமே வந்துட்டு ஒரு ரோப்போ எந்த சீனுமே கிடையாது. ஆனால் கேமரா மட்டும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து தேர்ட் ஃப்ளோருக்கு போவோம். சூப்பர் மாஸ்டர், இந்த படத்தில் நீங்கள் மேஜிக் பண்ணியிருக்கீங்க நம்புகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா, ஆன்லைன் சேனல்ஸ் எல்லாருக்குமே வந்து வணக்கம். ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். அமிகோ கேரேஜ், இது என்னோட ஒரு 2.5 இயர்ஸ் ட்ராவல். இது என்னோட லைக் முதல் குழந்தை மாதிரி. இதுக்கு மேலே எவ்வளோ படங்கள் பண்ணாலும் என்னோட முதல் படம்ன்றது வந்து எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றது வந்து நான் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றது வந்து உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எல்லா இயக்குனருக்குமே வந்து ஒரு முதல் படம் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம் எப்பயும். இந்த ஜேர்னியில் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு தியேட்டரிக்கல் 15ஆம் தேதி கொண்டு வரோம் அப்படின்ற மூமெண்ட்டை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த ஜேர்னியில் வந்து எனக்கு நிறைய பேர் வந்து என் ட்ரீமை வந்து ரியாலிட்டியில் வந்து பார்க்குறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இந்த படம் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நான் லைக் ஒரு கோவிட் ஆஃப்டர் கோவிட் வந்து நாங்கள் படம் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது, நான் ஹோசூர்லேருந்து வந்திருக்கேன். நான் எல்லாருக்கும் ஹோசூர் தெரியும்னு நினைக்கிறேன். நான் நம்ம பெங்களூரோட நம்ம தமிழ்நாடோட கடைசி பார்டர். ஸோ அங்கேருந்து வந்து எங்களுக்கு பெரிய சினிமா எக்ஸ்போஷர் கிடையாது. அந்த பக்கம் நாங்கள் பெரிய ஷூட்டிங்ஸாவோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து பார்த்து பழகினதில்லை. எங்கள் சைட்லேருந்து பெரிய இயக்குநர்களும் யாரும் வந்து வெளியே வந்து எங்கள் ஊர்லேருந்து வந்ததில்லை. ஸோ அப்படி கம்மியான எக்ஸ்போஷர் இருக்கிற இடத்துலருந்து எனக்கு வந்து நான் முதல் படம் பண்ணும்போது எனக்கு மகேந்திரன் நான் வந்து எனக்கு கிடைச்சாரு. அங்கேருந்து அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆன இடத்துலருந்து அப்போ நாங்கள் எங்கள் சைடு வந்து இன்வெஸ்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி வந்து நாங்கள் அப்ரோச் பண்ண நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா இங்கே எனக்கு பெருசாக சென்னையில் அப்போ எனக்கு கான்டாக்டில் யாரை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தப்போ நாங்கள் வந்து எங்கள் ஏரியாலே நாங்கள் வந்து யாராச்சும் எங்களுக்கு அவசரம் வந்து பண்ணுவாங்களா அப்படின்ற விஷயத்தில் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து மொதல் ஆளாக வந்து எங்கள் கிரிக்கெட் டீமில் வந்து நாங்கள் கிரிக்கெட் விளையாடுவோம், எங்கள் டீம் இருக்கும். ஸோ அதில் அஸ்வின் ஒரு அண்ணன் இருந்தார், அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணார். லைக் நம்ம ஒரு பட்ஜெட் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பட்ஜெட் வந்து நம்ம ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து செய்யலாமே அப்படின்ற மாதிரி இனிஷியேட் பண்ணார். ஸோ எனக்கு இது பாசிபிளா அப்படின்ற மாதிரியான ஒரு க்வெஸ்சன் வந்து இருந்தது. ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல படம் ஏதாச்சும் வந்து நம்ம அதை வந்து கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னா கூட ஒரு ஆர்டிஸ்ட்லாம் இருக்கும்போது, ஸோ அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குமே, இது வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாமா என்ன இது அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட்ஃபுல்லான மூமெண்ட் இருந்தது. பட் நம்ம மகேந்திரன் கிட்ட சொல்லப்ப நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். பை த டைம் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு கதிரவன் ஒரு அண்ணா, அதே மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் அப்பா அம்மா இருந்தாங்க. ஸோ நாங்கள் இது எல்லாமே நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி லைக் இன்ன வரைக்கும் வந்து எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எங்கள் அண்ணாக்கள் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி 15ஆம் தேதி கொண்டு வர வரைக்கும் அது பின்னாடி வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டீமோட ஆர்டிஸ்ட் விஷயத்துலேருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, மகேனா நான் வந்து முதல் படம் பண்ணுற டைரக்டர். ஸோ அவருக்கு வந்து ஒரு 30 வருஷம் சினிமாவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் எப்படி அவரை ஹேண்டில் பண்ண போகிறேன், நான் வந்து ஒரு எனக்குன்னு ஒரு விஷன் இருக்கும், அந்த விஷன் வந்து அவர்கிட்ட சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணுவாரா, அந்த லிமிட்டேஷன் நம்ம டைரக்ட் பண்ணும்போது அந்த லிமிட்டேஷன் வந்து அவர் கொடுப்பாரா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு வந்து டவுட் இருந்தது ஆஃப்டர் ஸ்கிரிப்டிங் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி. பட் என்றைக்குமே வந்து என்னை ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக வந்து வச்சதில்லை. அது ஏன் காரணம் அப்படின்னா, அவர் என்னை டைரக்டராக மட்டும் பார்க்கல, அந்த ஷூட் முடிஞ்ச ஒரு 2 வருஷம் அவர் கூட ஷூட்டுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் ஜேர்னியில் என்றைக்குமே என்னை ஒரு பிரதராக ஒரு தம்பியாக தான் பார்த்தார். ஸோ இது அவர் அது என் படமாக மட்டும் எங்கள் ப்ரொடக்ஷன் படமாக அவர் பார்க்கல, அது அவரோட ஃபேமிலியில் ஒரு படமாக வர மாதிரி வந்து அவர் பார்த்தார். ஸோ மகிந்தா ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு. அதே மாதிரி வந்து ஜிஎம் அண்ணா, இதில் வந்து அமிகோ கேரேஜ் நாம் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அமிகோன்னா ஸ்பானிஷில் ஃப்ரெண்ட்ஸ்னு அர்த்தம்.
இந்த கேரேஜ் ஒரு கார் கேரேஜை சுற்றி நடக்கிற கதை தான் இந்த அமிகோ கேரேஜ். ஸோ மஹியனாக்கு ஈக்குவலாக வந்து ஒரு ரோல் வந்து கதையில் இருக்கிறது வந்து ஜிஎம் சுந்தரனாக்கு இருக்குது. ஸோ அவர் எப்படியாப்பட்ட பர்ஃபார்மர் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு ரினோட் ஆர்டிஸ்ட், அவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ஸில் வந்து ஆக்டிங் அதெல்லாம் படித்தவர். ஸோ அவரும் ஃபீல்டில் கிட்டத்தட்ட ஒரு 34 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். கமல் சார் போன்ற ஜாம்பவான் கூடலாம் வந்து நடித்தவர். ஸோ அவரும் வந்து நாங்கள் அப்ரோச் பண்ணி கதை பிடிச்சி உள்ளே வந்தப்போ எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணும், நான் சொல்கிறேன் எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுப்பாரா, நான் சொன்னால் வந்து அந்த சீக்வன்ஸ் ஏதோ இல்லை நடிக்கிறாரு இது எனக்கு வேண்டான்னு என்னால் சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஃபுல் இருக்கும். பட் ஆனால் ஜிஎம் சுந்தரனாவும் லைக் ரொம்ப ஸ்வீட்டாக வந்திருந்தார். என்றைக்குமே வந்து இத்தனை வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரே ஒரு டைம் கூட என்கிட்ட அந்த மாதிரி ரியாக்ட் ஆனதில்லை. ஸோ ஜிஎம் சுந்தரனா இன்றைக்கி சூழ்நிலையால் வர முடியல. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் எங்கள் ஹீரோயின் ஆதிரா, ஸோ அவங்களுக்கும் அது டெபியூ போடும். நாங்கள் இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோயினாக நாங்கள் பார்க்கும்போது நம்ம கேர்ள் டு நெக்ஸ்ட் டோர் மாதிரி எங்களுக்கு ஒரு ஒரு ஹீரோயின் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போ ஆதிராவோட ப்ரொஃபைல் வந்தப்போ எனக்கு அப்படி நம்ம கதையில் நம்ம என்ன நினச்சோமோ அந்த மாதிரியான கேரக்டரான ஒரு ஃபேஸுக்கு கனெக்ட் ஆனாங்க. ஸோ ஆதிரா தேங்க்யூ, ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க லாங் வெயிட்டுக்கும். அதே மாதிரி தீபா, ஒரு சின்ன கேரக்டர் தீபா பாலு பண்ணியிருக்காங்க, அவங்களும் ஒரு சில சூழ்நிலையில் வர முடியல. தசரதி என் அண்ணன், ஒரு 10 வருஷம் நான் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் வந்து 2012 நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதில் வந்து என்னோட ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமில் ஹீரோவாக நடித்தார். இன்னைய வரைக்கும் என் ஜேர்னியில் வந்து அவர் வந்து கூட இருக்கார். ஸோ அவரும் நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. அவர் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டும், முரளியன் ஆகட்டும், உதயன் ஆகட்டும், மதன்ரோ ஆகட்டும், எல்லாருமே சக்தியன் ஆகட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து என்னோட ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் எனக்கு கோஆப்ரேட் பண்ணதுனால தான் இந்த படத்தை இவ்வளோ ஸ்மூத்தாக நம்ம ரிலீஸ்க்கு வந்து கடைசி வரைக்கும் நம்ம கொண்டு வர முடிஞ்சது. இந்த படத்தோட முக்கியமான ஒரு ப்ளஸ்ஸாக நான் வந்து பார்க்குறது வந்து பாலு அண்ணா, பாலமுரளி அண்ணா. நான் வந்து அதான் அவங்க சொன்ன மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு மியூசிக் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் வந்து பாடுவேன், லிரிக்ஸ் பண்ணுவேன், கம்போஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருந்தேன். அதனால் வந்து இப்போ எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறனால நான் எனக்கு இப்போ நம்ம ஆல்பம்லாம் நம்ம வந்து ஒரு ராஜா சார் ஆல்பம் பார்க்குறோம், ஒரு 6 பாட்டு பண்ணால் ஒரு 6 பாட்டும் ஹிட் ஆகும். அதே மாதிரி ஒரு ரஹ்மான் சாரோட ஒரு பாட்டு ஒன்று ஒரு ஆல்பம் ஒன்று பார்க்குறோம், 6 பண்ணால் 6 ஹிட் ஆகும். இதெல்லாம் நம்ம கேட்டு வந்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம வந்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் ஃபஸ்ட்டு விஷயமாக நான் வந்து பார்த்தது நான் வந்து மியூசிக் தான் வந்து பார்த்தேன். ஏன்னா அப்போ நான் பாலுன்னு அப்ரோச் பண்ணும்போது லைக் எனக்கும் அவருக்கும் ஒரு சேம் வேவ் லெங்க்தாக இருந்தது. நான் எந்த விஷயமும் அவர் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு டியூன் பண்ணுறது எல்லாமே வந்து காம்ப்ளிகேட்டடாகவே எங்களுக்கு இல்லை. ஏன்னா இப்போ கூட வந்து காரிபிள் சாங் ப்ளே ஆகும்போது அந்த சாங்கு முடிஞ்ச உடனே நீங்கள் எல்லாருமே வந்து எங்களுக்கு அப்ளாஸ் கொடுத்தீங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஏன்னா இது வந்து நாங்கள் அந்த பாட்டு வந்து நாங்கள் ஒரு 1 இயர் 1.5 இயர் ஆச்சு அது. ஸோ அந்த பாட்டை வந்து எல்லாருக்கிட்டையும் எங்களால் இன்னும் கொண்டு போக முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது எனக்கு. பட் ஆனால் அந்த பாட்டு முடிஞ்சவுடனே நீங்கள் கொடுத்த எனக்கு அந்த அப்ளாஸ் வந்து அந்த பாட்டு வந்து ஒரு நல்ல இடத்துல போய் சேரும் அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு அந்த பாட்டு முடிஞ்சு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டில் வந்து எனக்கு அப்பயே தெரிஞ்சது. ஸோ அந்த சாங் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி எல்லா கம்போசிங் ஆகட்டும் எல்லாமே வந்து பெரிய காம்ப்ளிகேட்டடாகவே இருக்காது, பேசுவோம் உட்காருவோம் சீக்கிரம் முடிச்சிருவோம் அந்த மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி கோ கார்த்திக் ப்ரோ, கார்த்திக் ப்ரோவும் அதே மாதிரி தான். பாலனா சொன்ன மாதிரி அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, சுச்சுவேஷன் சொல்லி நான் சொல்லிட்டேன்னா எடுத்தோடனே நமக்கு ஒரு சரணம் கொடுத்து நம்ம திரும்ப வந்து வேறு ஆப்ஷன்ஸ் கேட்டு இந்த மாதிரி இருக்காது. அவர் கொடுக்கும்போதே ஒரு 5 சரணம் கொடுத்துருவார், 5 பல்லவி கொடுத்துருவார், எல்லாம் இப்படி கொடுத்துருவாரு. ஸோ அதில் நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது மட்டுமா அந்த மாதிரி ஒர்க்காக தான் இருக்கும். இந்த டைமில் வந்து மியூசிக் டைரக்டர் அண்ணாவோட அசிஸ்டன்ஸ் ராஜா, ரிஷி தம்பி, தம்பிங்க ரெண்டு பேருக்கும் வந்து நான் வந்து தேங்க்ஸ் பண்ணுறேன். ஏன்னா அண்ணா வந்து யூஎஸில் இருப்பார், யூஎஸில் கொஞ்ச நாள் இங்கே அண்ணா இருப்பார். ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு எல்லா விஷயங்களும் நான் ஸ்டூடியோவில் மியூசிக் ரிலேட்டட் ஆகட்டும், எல்லா இதாக ஆகட்டும், எந்த டைமில் அடித்தாலும் என்ன இது இருந்தாலும் என்றைக்குமே லைக் அவங்க இது வேண்டாண்ணா இது கொஞ்சம் லேட் ஆவாங்க அப்படி வாங்க இப்படி வாங்க என்றைக்குமே வந்து ஒரு ஹெசிடேஷனே பண்ணாமல் இம்மிடியேட்டாக வந்து இது பண்ணுவாங்க. ஸோ தம்பி எங்கே இருக்காங்கன்னு தெரியல, ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ். அப்புறம் படத்தோட சினிமாட்டோகிராஃபர்
விஜய் அண்ணாவுக்கும் எனக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் பழக்கம். என்னோடய ஷார்ட் ஃபிலிமில் வந்து அவர் சினிமாட்டோகிராஃபி எல்லாம் பண்ணியிருக்காரு. மோர் தென் லைக் அவர் சினிமாட்டோகிராஃபர் மட்டும் இல்லை, நல்ல ஸ்கிரிப்ட் சென்ஸ் இருக்கும். அதனால் நாங்கள் பண்ணுற எல்லா ஸ்கிரிப்ட்ஸும் வந்து நாங்கள் எல்லா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணுவோம். எல்லா இதுலேயும் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். டில் டேட் வந்து இப்போ ஒரு 2 டேஸ் நாங்கள் ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலும் அவர் ஒரு டிஓபி அது மாதிரி மட்டும் இல்லாமல் என்ன வேணுமோ லைக் ஒரு டிசைன் எதாவது ரெடி பண்ணுமா, இம்மிடியேட்டாக இது பண்ணுவார். ஒரு இடத்துக்கு எங்கேயாச்சும் போய் யாரையா இது பண்ணிட்டு வரணுமா, மீட் பண்ணிட்டு வரணுமா, அது போவார். ஸோ லைக் அவர் மோர் தென் லைக் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி எனக்கு ஒரு 6 வருஷம் ஜேர்னியில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து இருந்திருக்காரு. தேங்க்யூ பாய். அசோக் அண்ணா வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தப்ப மகேனா மூலியமாக ஒரு ஸ்டண்ட் மாஸ்டராக வந்து நாங்கள் வந்து அசோக் அண்ணாவை பார்த்தோம். பார்த்து ஷூட் போகிற வரைக்கும் அவர் வந்து எனக்கு அவர் மாஸ்டராக இருந்தார், மாஸ்டர்னு கூப்பிடுவோம். ஆனால் ஷூட்டுக்கு வந்த 2வது நாள்லேருந்து மாஸ்டர் வந்து எனக்கு அண்ணாவாயிடுச்சு. ஏன்னா வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் வந்து எனக்கு கொடுத்தாரு. ஆனால் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் ரொம்ப அந்த 2 மச் ஆஃப் ஸ்பேஸ்னா, அந்த ஸ்பேஸை வந்து நான் ரெஸ்பான்சிபிளாக கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நல்ல ஸ்டன்ஸ் இருக்கும், நல்ல எல்லாமே லைவான ஸ்டன்ஸாக இருக்கும். ஒரே ஒரு ரோப் கூட வந்து நாங்கள் எங்கள் படத்தில் யூஸ் பண்ணல. ஏன்னா அந்த கதைக்கு அந்த கதைக்களத்துக்கு அந்த மாதிரி தேவைப்பட்டுச்சு. எங்கள் படத்தில் ஒரு ரோப் கூட யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்டண்ட் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் எங்கள் படத்தில். தேங்க்யூ அசோக் அண்ணா. டோனி அண்ணா எங்கள் படத்தோட ஆடியோகிராஃபர். ஸோ அண்ணா வந்து ஆடியோகிராஃபராக மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இந்த சினிமாவில் வந்து ஒரு கைடன்ஸ் ஃபேக்டராக வந்து இன்ன வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இருந்துகிட்ருக்காரு. தேங்க்யூ டோனி அண்ணா. அப்புறம் எடிட்டர் ரூபன் சார் அந்த சிஎஸ் பிரேம்குமார் அண்ணா சார் ரெண்டு பேரும் இன்னைக்கு முடியல. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் என்னோட ரொம்ப தேங்க்ஸ். அவங்களும் வந்து என்ன ஒரு டெபுடண்ட்டாக இல்லாமல் எந்த விஷயத்திலும் ஹர்ட் பண்ணாமல் எல்லாமே வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் நன்றி. அதே மாதிரி உதயன் நான் சொன்னார் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் கட் பண்ணி அந்த மாதிரிலாம் பாட்டு போடலாம் போல் அப்படின்லாம் சொன்னார். ஸோ இந்த இந்த லிரிக்கல் வீடியோஸ் எல்லாம் பண்ணது எனக்கு பிக்ஸ் இன்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி காமேஷ்னு ஒரு பிரதர் அண்ட் அச்சுன்னு ஒரு பிரதர், அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து என்னோட நன்றி. அதுக்கப்புறம் ட்ரைலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ட்ரைலர் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்து எங்களுக்கு அமைஞ்சதுக்கு வந்து மயன் கோபி அண்ணா வந்து எங்களுக்கு அந்த வாய்ஸை வந்து கொடுத்தாரு. ஸோ மயன் கோபி அண்ணாக்கு வந்து ரொம்ப நன்றி. அப்புறம் ஒரே ஒரு இது. ஸோ நாங்கள் இந்த இன்டர்வியூவில் நம்ம 2 நாள் வந்து இந்த ப்ரமோஷன் ப்ராசஸ், 3 நாள் ப்ரமோஷன் ப்ராசஸ், அதுக்கப்புறம் ஃப்ரம் ஷூட் வந்து நம்ம ஒரு டைரக்டாக நம்ம வந்து ஒரு ஒரு இதில் வந்து நம்ம எங்கேஜாக இருப்போம், எதாவது இது பண்ணியிருப்போம். ஆனால் அந்த டைமில் வந்து எதுவுமே இல்லாமல் டில் டேட் வந்து என் கூட இருக்கிற என் தம்பிங்க அசிஸ்டன்ட்ஸ் அண்ட் அசோசியேட்ஸ் அவங்க மட்டும் கொஞ்சம் வாங்க. ஏன்னா நான் கூட அவ்வளோ வேலை பார்க்கலன்னு நான் கண்டிப்பாக நினைப்பேன். ஏன்னா உங்களவுக்கு நான் வேலை பார்க்கல கண்டிப்பாக. என் கோடைரக்டர் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஒரு ரெக்கக்னைசேஷன் கண்டிப்பாக நான் வேணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். தர்மா என் கோடைரக்டர், லிப்பின் என் அசோசியேட், பிரவீன் அவன் எல்லாமே பார்ப்பான் அவன் என்ன பண்ணான்னு தெரியல, அஸ்வின் ஸ்டில்ஸு எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருமே என் தம்பிங்க வந்து இன்னை வரைக்கும் வந்து நம்ம 15ஆம் தேதி, ஆனால் நீங்கள் உங்கள் ப்ரமோஷன் வேலை பாருங்கள், நாங்கள் இந்த வேலையை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னை வரைக்கும் வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி. தம்பி ராஜா ரிஷி இருந்தால் கொஞ்சம் வாங்கல, சீக்கிரம் இருக்கீங்களா, கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா. ஸோ தர்மா கோ டைரக்டர் ஃப்ரம் ஸ்கிரிப்டிங் வந்து என் கூட இருக்காரு. அவரும் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட படங்களும் சீக்கிரம் வரப்போகுது. ஸோ அவரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தம்பி லிப்பின் அசோசியேட் அவள் வந்து இன்ன வரைக்கும் வந்து என் கூட ஒரு 2.5 இயர்ஸ் ஜேர்னியில் வந்து எல்லா விஷயத்துலையும் எனக்கு ஃபினான்ஷியலாக ஆகட்டும் எல்லா விஷயங்களும் வந்து அவன் என் கூட இருக்கான். ஸோ அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அச்சுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரவீனுக்கு, ராஜா ரிஷி எங்கள் மியூசிக் டைரக்டர் அண்ணாவோட அசிஸ்டன்ஸ் நான் சொன்னல, இவங்க தான் இந்த ரெண்டு பேர். ஓகேண்ணா. அப்புறம் எங்கள் போஸ்டர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்டர்ஸும் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களுக்கு எல்லாமே ஃபீட்பேக் வந்தது. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், மீடியா சர்க்கிள் எல்லாம் பார்க்கும்போது போஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. எல்லா போஸ்டர்ஸும் வந்து எங்களுக்கு டிசைன் பண்ணது வந்து எங்கள் சபா அப்படின்ற ஒரு
ஒரு பிரதர் தான். ஸோ சபாஸ் வந்து நிறைய சபாவை நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ சபா வந்து ரொம்ப நல்ல டிசைனர், ரொம்ப சென்சிபிளான டிசைனர். ஸோ கண்டிப்பாக சபா அவருக்கு வந்து இது பண்ணுங்கள். சபா எல்லா டிசைன்ஸ்க்கும் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சபா. எல்லோரையும் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த 3 வருஷம் ஸ்ட்ரகிளில், இந்த 3 வருஷம் நாங்கள் படம் ஸ்டார்ட் பண்ண ப்ராசஸில் நடுவில் நாங்கள் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. எல்லாருக்குமே தெரியும் கோவிட் டைமில் ஒரு ஷெட்யூல் முடித்தோடனே ஐ லாஸ்ட் மை மதர். ஸோ அதுவே வந்து எங்களுக்கு ஒரு ஒரு பிக்கஸ்ட் ஒரு அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி மறுபடியும் அடுத்த ஷெட்யூல் பண்ணுறதுக்கே எங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்தது. ஸோ இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் இப்போ ரிலீஸ் வரைக்கும் வந்திருக்குன்னா கண்டிப்பாக எங்கள் அப்பா இல்லைன்னா அது பாசிபிள் இல்லை. ஸோ அப்பா தேங்க்யூ. ஸோ நான் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன், நான் இன்ஃபியில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அதை விட்டு நான் இந்த மாதிரி சினிமா நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு அவர் வந்து அவர் ஹெச்எம்மாக இருந்தார், அவர் ஹெச்எம்மாக இருந்தார். நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், நல்லா இது பண்ணிகிட்ருந்தேன். பட் அந்த டைம் வரும்போது அந்த டிசிஷன் மேக்கிங்கில் வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. பட் ஆனால் அப்பா வந்து அப்போருந்தே வந்து சப்போர்ட்டிவாக இருந்தார். அவனுக்கு என்ன பிடிக்குதோ அவன் பண்ணட்டும், நம்ம தான் என்ன நம்ம காசு இல்லாமல் நம்ம நம்ம அவ்வளோ இதாக வந்து இல்லை, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு மாதம் ஒரு கவர்மெண்ட் சம்பளம் இதெல்லாமே வருது, இதெல்லாமே வருது. அதனால் அவன் அவன் என்ன பண்ண போகிறான், இப்போ கார்ப்ரேட் பண்ணி அவன் என்ன பண்ணுவான், அடுத்த ஸ்டெப் என்ன, அவன் கல்யாணம் இருக்கும், அதே மாதிரி குழந்தை, இந்த ப்ராசஸில் தான் திருப்பி எல்லாரோட இது மாதிரி தான் போகும். ஏதோ யாருமே பண்ணாமல் நம்ம ஃபேமிலி சர்க்கிளில் சினிமான்றதே வந்து நமக்கு யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த பையனை வந்து அதை நான் ரிசைன் பண்ணி நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறேன் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா வந்து இது பண்ணாலும் எங்கள் அம்மாவை வந்து 10 வருஷம் வந்து கண்ட்ரோல் பண்ணி எல்லாமே பார்த்துட்டு இருந்தது வந்து எங்கள் அப்பா தான். எவ்வளோ தெரியல, அது ரொம்ப எமோஷ்னலாக ஆகுது, அதனால் சரி வேண்டாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி எங்கள் அண்ணாவும் இது வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ணா இங்கே இருக்கிற அண்ணா ஆட்டும் எல்லாருமே வந்து இது வரைக்கும் இது பண்ணிட்ருக்காங்க. இங்கே கூட நான் இப்போ கூட ரிலீஸில் வந்து நாங்கள் சென்னையில் இப்போ ரிலீஸ் ப்ராசஸ் கூட நாங்கள் வந்து ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரி வந்து நாங்கள் ஃபண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணும்போது இங்கே எங்கள் சென்னையில் கிடச்ச எனக்கு கமல் அண்ணா மலர் அண்ணா ஸோ எல்லாருமே வந்து எனக்கு நான் ஒரு ரொம்ப ஒரு பிரதராக அவங்கள ரொம்ப இதாக தான் பார்க்குறேன். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஒரு மாதிரி சாரி எல்லாருக்கும் சாரி, தேங்க்யூ அமிகோ கேரேஜ். 1 மினிட் நான் சாரிண்ணா. நான் சாரிண்ணா, வெரி சாரி. அதுதான் படம் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக வந்து உங்கள் சப்போர்ட் எங்கள் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து நான் கண்டிப்பாக நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கும் அப்படின்றத வந்து நான் கண்டிப்பாக அதை ட்ரஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நாங்கள் எல்லாம் எடிட் முடித்து எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 வெர்ஷன் பண்ணோம். அந்த 3 வெர்ஷன் பண்ணும்போது நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 ஹவர் 20 மினிட்ஸாக ஒரு வெர்ஷன் வந்தது, அப்புறம் ஒரு 2 ஹவர் 10 மினிட்ஸாக ஒரு வெர்ஷன் வந்தது. பட் நான் மேக் ஷூர் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களோட டைம் அந்த ஒவ்வொரு டைமும் வந்து எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. உங்கள் 2 மணி நேரம் நீங்கள் வந்து பார்க்குறீங்க, 2 10 நிமிஷம் இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் வந்து உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னா நாளைக்கு அது தப்பாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டைமை வந்து எவ்வளோ வேஸ்ட் பண்ணக்கூடாதோ அந்தளவுக்கு வந்து நாங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணி இந்த படத்தை வந்து உங்கள் டைமை 1 நிமிஷம் கூட எந்த இடத்துலையும் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து இந்த படத்தை நாங்கள் வந்து முடிச்சிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு தேவைப்படும். சதீஷ்னா எங்கள் பிஆர்ஓ, அவருக்கு ரொம்ப நன்றி. ரைட் ஃப்ரம் த ஃபஸ்ட் லுக் ரெடி பண்ணதுலேருந்து இன்ன வரைக்கும் அந்த ஃபஸ்ட் லுக் அந்த ஒரு நாங்கள் ப்ராடக்டை கொடுக்குறோம் அப்படின்னா நாங்கள் ப்ராடக்டை ரெடி பண்ணுறோம். பட் ஆனால் அந்த ப்ராடக்டை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து யாராச்சும் நமக்கு வந்து தேவை, அதுவும் கரெக்டான இடத்துல கரெக்டான பீப்புள் கூட வந்து கொண்டு போய் சேர்க்கறது வந்து ரொம்ப வந்து
கஷ்டம். ஸோ அதை வந்து இன்ன வரைக்கும் வந்து எனக்கு ஹேண்டில் பண்ணுற ஏன் சதீஷனாக்கு, சிவா ப்ரோக்கு, நிக்கில் சிவா ப்ரோக்கு, அதுக்கப்புறம் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் வந்து எங்கள் கூடவே இருந்து கோஆர்டினேட் பண்ணி தந்த அசோக் ப்ரோ, ராமஜெயம் ப்ரோ, எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். சரி, எல்லாருக்கும் நம்ம ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஷ் அண்ணா, நாங்கள் ஒரு 1 வீக் முன்னாடி ரொசாரி அண்ணன்னு எனக்கு ஒருத்தர் இருக்காரு, ரேஃப்ளெக்ஸ் ப்ரைவேட் லிமிட்டடோட அவரை ஓவர்சீஸ்லாம் பண்ணுறாங்கன்னா, அவர் எனக்கு பிரதர் மாதிரி டோன் என்ன மூலயமா கிடச்சாரு. ஸோ அவர் வந்து ஏன் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஜெனிஷனா கிட்ட கூப்பிட்டு போனார். ஜெனிஷனா வந்து போன உடனே எல்லாம் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தாரு. பார்த்த உடனே அவர் வந்து கண்டிப்பாக இந்த நம்ம படம் பண்ணுவோம் அப்படின்னு வந்து இமிடியேட்டாக வந்து சொன்னார். இதை சொல்லி நாங்கள் இந்த ஒரு 1 வீக்கில் வந்து இந்த ரிலீஸை வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் வந்து நாங்கள் இந்த லிரிக்ஸை நாங்கள் இந்த ரிலீஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ இந்த ரிலீஸ் ஸ்மூத்தாக போகிறதுக்கு என்னென்ன வேலை இருக்கோ எந்த இதுவும் வந்து எங்களை இது பண்ணாமல் ஜெனிஷனை வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக, நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன், இது நம்ம படம், நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கை மட்டும் நீங்கள் பாருங்கள், நீங்கள் படத்தை கொண்டு போய் சேர்க்குற வேலையை மட்டும் பாருங்கள், ரிலீஸ் ப்ரெஷரில் நீங்கள் எதுவுமே வந்து தலையிட்டுக்க வேணாம், எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ இதாக வந்து ஒரு பரபரப்பாக இப்போ எல்லா ப்ரொமோஷன் சைட்ஸில் எல்லாத்தையுமே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஜெனிஷனா ரொம்ப தேங்க்ஸ். வேறு யாரையாச்சும் நான் இங்கே இந்த ஜேர்னியில் நான் யாரையா வந்து விட்டுருந்தா அவங்களுக்கும் நான் ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட் ஸ்டேஜ்ன்றதுனால, ஃபஸ்ட் இதுன்றதுனால ஒரு மாதிரி இதாக இருக்குது. ஒன் செகண்ட் வந்து நீங்கள் வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக எங்கள் படம் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டீமுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டு, என்னென்னா 2 இயர்ஸாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு. ஃபைனலி அமிகா கேரேஜ் இஸ் கெட்டிங் ரிலீஸ்டு. நான் வீரனுக்கு எல்லாம் முன்னே பண்ணியிருக்கிற படம் தான். ஸோ இப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது, ரொம்ப சந்தோஷம் அதுக்கு. எனக்கு ஃபஸ்ட்டு மூவியில் ஜாயின் பண்ணும்போது தமிழ் அவ்வளோ தெரியாது, இப்போது ஓரளவுக்கு மேலே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ பிரசாந்த் சார், மஹி, த ஹால் காஸ்ட் அண்ட் க்ரூக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் தியேட்டரில் போய் படம் பாருங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அமிகோ கேரேஜ் ஒரு நல்ல படமாக வந்திருக்கு, எல்லா மேடையில் எல்லோரும் சொல்கிறது தான். ஆனால் நான் உண்மையிலேயே சொல்கிறேன், ரொம்ப ஒரு அருமையான கதைக்களத்தோடு வந்திருக்கிற ஒரு படம், ஆக்ஷன் சென்டிமெண்ட் எல்லாம் கலந்த ஒரு படம். அப்புறம் என் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் நன்றி, முக்கியமாக இயக்குனருக்கு, அப்புறம் எல்லா இணை துணை இயக்குனர்களுக்கு, அப்புறம் இந்த படத்துக்குள்ளே நான் வர்றதுக்கு மெயின் காரணமான அந்த தர்மா அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மாஸ்டர் மகேந்திரன் அவர் ஹீரோ மாதிரியே பழக மாட்டார், ரொம்ப ஒரு அற்புதமான நண்பர் மாதிரி பழகுவார். அவர் மாஸ்டராக அறிமுகமானார், ஆனால் இன்றைக்கி மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் மாதிரி ஒரு வளர்ந்து நிற்கிறாரு. ஸோ அவர் இன்றைக்கி வேறு மாஸ்டர் மகேந்திரனுக்கு வேறு அர்த்தம் ஆயிடுச்சு இப்போ. ஸோ இஸ் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் மகேந்திரன், ரொம்ப நன்றி. எப்பவும் போல் பத்திரிகை மீடியா நண்பர்கள் வந்து படத்தை நல்லா எழுதுங்க, நாங்கள் எல்லோரும் நானும் வளர்வதற்கு உங்கள் ஒத்துழைப்பை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அமிகோஸ் இந்த பேரில் இருக்க மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி இந்த படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதேமாதிரி எங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் எங்களுக்கு நடித்தது வாய்ப்பு கொடுத்த பிரசாந்த் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். அதேமாதிரி என்ன மட்டும் இல்லை, நிறைய பேர் எங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் இதில், முரளி அண்ணா இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, வாய்ப்பு கொடுத்து எங்களுக்கு எவ்வளோ பேர் சான்ஸ் கொடுத்துருக்கு. அதேமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்டோடு நடிக்க வச்சது என்ன, உதய அண்ணா இருக்கார், ஜிஎம் சுந்தரண்ணா, மகிப்ரோ, மகிப்ரோ வந்து அப்போ இருந்தே ஃபேன் நானே, மகிப்ரோ, அப்புறம் தாஸ், சுப்பிரமணியன், இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சது ரொம்ப சந்தோஷப்படுறோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் படம் ஹிட் ஆகிறதுக்கு, கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி பண்ணி கொடுங்க. தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். அமிகோ கேரேஜ், ஆர்வத்திலே அமிகோ கேரேஜ் இந்த படம் வந்து ரொம்ப நாளாக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த படம். எல்லோரும் சொன்ன மாதிரி இந்த டீம் எனக்கு ரொம்ப புதுசான ஒரு டீம், மகிவ தான் எனக்கு தெரியும், 10 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் விழாக்கு அப்புறம் இப்போ தான் வந்து சேர்ந்து நடிக்கிறோம். மற்ற டீம் எல்லாமே புதுசு. அப்புறம் தாசரதி கேட்ட சொல்லிட்டேன்னா, தாசரதி அவனை தெரியும், மற்றபடி டீம் எல்லாமே பழைய டீம், புது டீமாக. அப்புறம் இப்போ பழகினதுக்கப்புறம் ஃபேமிலி ஆகிட்ட, அப்பா சொன்ன மாதிரி அவர் கையால் தான் சாப்பிட்றது, சாப்பிட்லன்னா அடிப்பார், அந்த மாதிரி ஃபேமிலியோட வந்து ரொம்ப சந்தோஷமாக இந்த படம் ஷூட் போச்சு. ஷூட்டிங்கே ஃபுல்லாக ஜாலியாக போச்சு எல்லாமே. மஹி பிரதர்லாம் இருந்தால் சொல்லவா வேணும், நடிக்கிறத விட நாங்கள் ஃபன்னாக இருந்தது தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ படம் நல்லா வந்துட்டுருக்கு. இதில் வந்து என்ன கேரக்டர்னா, நான் வந்து ஒரு மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாலாம் இல்லாமல் ஒரு மாதிரி கேரக்டர் ஒரு மாதிரி பண்ணி அதுக்குள்ளே
கேங்ஸ்டர்ல எதுக்கு கேங்ஸ்டர்னு சொன்னா நீ என்ன பண்றாருன்னு கேட்பாங்க. அதனால கேங்ஸ்டர்ல வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேங்ஸ்டர், கொஞ்சம் ஃபன் பண்ற மாதிரி அப்பப்ப நடந்ததுல நான் முடிச்சுட்டேன். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணியிருக்கேன் ஒரு கேரக்டரா. நான் கொஞ்சம் அதிகமாக அதான் பண்ணாலும் டேரக்டர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியா இருப்பாரு, ஆனால் அவருக்கு என்ன தேவையோ அதை அழகாக கேட்டு வாங்கிடுவாரு. ரொம்ப சாஃப்ட், அவர் கேட்கும் போதே வந்து நம்மளுக்கு ஓகே ஓகே ஓகேன்னு தோணும். ரொம்ப சந்தோஷம் இந்த டீம்ல வந்து நடிச்சு வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச், எல்லாரும் படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மனதில் ஏற்றுக்கொண்டு மேடையில் இருக்கிற கலை உலக தூண்கள் இப்போ அவங்க தூண்கள் தான். அதாவது கொரோனாலாம் தளர்ந்து முடிஞ்சு போகிற நேரத்தில் ஒரு நாள் ஒரு ஃபோன் ஒன்று வந்தது. அண்ணா வணக்கம் அண்ணா, நான் தான் மகேந்திரன் பேசுகிறேன். ஆ சொல்டா தம்பிண்ணா, ஒரு ரெண்டு நாள் ஒர்க் இருக்குண்ணா ஓசூரில், வந்து பண்ணுறீங்களாண்ணா? பண்ணுறேன், பண்ணால் அண்ணனுக்கு என்ன தெரிவே அப்படின்னு கேட்டேன். நல்ல சம்பளம் வாங்கி தரேங்கண்ணா. சரின்னு மகேந்திரன் தம்பியை நம்பி அங்கே ஷூட்டிங் போனேன். ஒரு நாள் நன்றாக கவனித்தார்கள். அதாவது அவங்க அதாவது எப்படின்னா அது நம்ம ஷூட்டிங் போன மாதிரியே தெரியல. எல்லோரும் வந்து அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடுலாம் பெரிய ஹோட்டல்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, உடனே போய் வாங்க முடியாது. அந்த நேரத்தில் வந்து ரொம்ப அருமையாக கவனிச்சாங்க. உங்களுக்கு என்ன வேணும், நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. அது ஒரு பெரிய விஷயம். அப்புறம் ஐயா தயாரிப்பாளர் வந்து சொன்னார், அவங்க வந்து மகேந்திரன் வந்து எங்கள் வீட்டு அடுப்படிக்குள்ளே வந்து சமைச்சு சாப்பிடுவாருங்க. நான் ரெண்டு நாள் தான் ஒர்க் பண்ணேன், வீட்டு வாசல் வரைக்கும் தான் போக முடியுது. இன்னும் ஒரு வாரம் அவங்க சொல்லி ஒர்க் பண்ணியிருந்தேன்னா அடுப்படி வரைக்கும் நானும் போய். அருமையான ஒரு படம் ட்ரெய்லர் பார்த்தேன். அமிகோ கரேஜ் அவங்க சொன்ன அமிகோனா என்னன்னு சொன்னாங்க, நண்பர்கள் அப்படின்னு. ரொம்ப அருமையான நண்பர்கள். அந்த நண்பர்களோட வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணல வந்து மிகப்பெரிய ஒரு பெருமை. பாடல்கள்லாம் வந்து ரொம்ப அருமையாக வந்தது. என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படத்தோட பாடல்கள் அருமையாக வந்திருக்கு அப்படின்னா, ஒன்றும் அந்த இயக்குனர் வந்து பாடலை ரசிக்கக்கூடியவங்களாக இருக்கணும், இல்லைன்னா வந்து அவருக்கு இசை ஞானம் இருக்கணும். இப்போ தான் தெரிஞ்சது அவர் இசைக்கலைஞன் என்பது. நானும் ஒரு இசைக்கலைஞன், வயலின் வாசிப்பேன், அதனால் ரொம்ப அருமையாக இருந்தது. எனக்கு ஒரு சந்தேகம், அந்த லிரிக் இதில் போட்டது வந்து சும்மா அதே பாட்டே அதுவா இல்லை அதுக்கப்புறம் ஷூட் பண்ணது இருக்குது? அது இல்லை, இதுவே நல்லா இருக்குது. பார்க்கும்போது அந்த ஃபோட்டோஸ்லேயே நீ சிரித்தால் அப்படின்னா அவர் சிரிக்கிறாப்ல, உன் மீது கோபம் கொண்டேன்னு அப்படின்னு பார்த்தா கோபம் வர்ற மாதிரி இதே ஒரு எடுக்கலாம் போட்டுருக்குது ஃபோட்டோ மட்டும். இது எப்படின்னா ஒரு ஹீரோ ஹீரோயின் வந்து பிஸியாக இருக்கிறாங்க வச்சுங்களேன், ரெண்டு பேர் காட்சி கிடைக்கலாம், உங்கள் ஃபோட்டோ மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஃபோட்டோ ஷூட் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணலாம் போட்டுருக்கு. ரொம்ப அருமையாக இருந்தது. பாடலுக்கு அருமையானது நல்ல ஒரு பாடல் கவிஞர் கார்த்திக் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன், மியூசிக் டைரக்டர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இயக்குனர் ரொம்ப அருமையான தம்பி. அதாவது ரொம்ப அது அப்படி வேலை வாங்கினது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக வேலை வாங்கியிருந்தார். நம்மக்கிட்ட என்ன இருக்குது எப்படி வந்து ஒர்க்கு வாங்கின வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பண்ணியிருந்தாப்புல. நான் வந்து ஒரு சின்ன வேஷம் தான் பண்ணாலும் ரொம்ப அருமையாக வந்திருக்குது. அனவுஷா டக்கிங்களை நான் பார்த்தேன். இந்த அமிகோ கரேஷ் வெற்றி படமாக மாற இறைவனை வேண்டுகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய ஒரு படங்கள்லாம் அருமையாக போயிட்டுருக்குது. அதே மாதிரி இது வந்து நான் பட்ஜெட்டை பற்றி எதுவும் பேசிட்டேன்னா கரெக்டாக நான் பேசியிருக்கேன். அதனால் இது வந்து எல்லாத்துக்கும் பிடித்தமான இளைஞர்கள் குறிப்பாக சொன்னப்போனா இளைஞர்களுக்கும் பிடித்தமான ஒரு படமாக இருக்கும் அமைஞ்சிருக்குது. இந்த படம் வெற்றி அடைய இறைவனை வேண்டி அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாலை நேரத்தில் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அமிகோ கேரேஜ் இந்த படத்தினுடைய இயக்குனர் என்னுடைய மகன். அமிகோ கேரேஜ்னும் போது முதல் கேட்டேன், அமிகோ என்னப்பா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க என்ன அதுக்கு அர்த்தம். அமிகோ அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் பா, நண்பர்கள் அப்படின்ற வார்த்தை. என்ன நான் ஒருத்தர் சொல்லும்போது அது விளக்கம் சொல்லுங்க, ஏன்னா சார் பையன் அமிகோ கேரேஜ் படம் எடுத்துருக்கா என்ன சார் அர்த்தம்னு கேட்கும்போது, ஏன்னா ஒரு டீச்சராக இருந்தேன், நான் ஆசிரியர் இருந்ததுனால அந்த விளக்கத்தை கேட்டு நம்ம சொல்லணுன்றதுனால. அதே போல் இந்த படத்தினுடைய இந்த படத்தினால பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் என்னுடைய கதாநாயகன் மகேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த படத்தினுடைய கதாநாயகன் அறிமுகம் ஆனார்.
ஆனால் எங்கள் வீட்டு எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் ஆகிட்டார். இந்த படம் முடியறதுக்குள்ள எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் ஆகிட்டார். அதாவது எங்கள் வீட்டில் வந்து உரிமையாக சமையலில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு உரிமையாக எடுத்து வந்துட்டார். அதே மாதிரி ஜிஎம் அவர், அடுத்தது நம்ம முரளி, இந்த படத்தில் நடிச்ச எல்லா, அதாவது ஒவ்வொருத்தரும் சொல்லணும்னா கூட இந்த விஜய் சோலைமுத்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த படத்தின் மூலமாக வந்து ஒரு நடிகர்களாக ஒரு கலைஞர்களாக அறிமுகங்கள் கூட என்னுடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர் ஆகிட்டாங்க எல்லாரும். இன்றைக்கி மை வந்ததுன்னு உடனே அங்கிள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு, அதாவது இந்த திரைப்படத்தின் மூலமாக எனக்கு நல்ல உறவுகள் கிடச்சிருக்காங்க, அதுதான் ரொம்ப உண்மையிலே. அதே மாதிரி இந்த திரைப்படம், ஒரு திரைப்படம் இருக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கிறது, எங்கள் பையன் அந்த படத்தை எடுக்கும்போது தான் நான் அந்த அனுபவத்தை உணர்ந்தேன். ஒரு திரைப்படம் எடுப்பது எவ்வளோ கடினம், எத்தனை பேர் உழைப்பு அதில் இருக்குது என்ற ஒரு உண்மையான யதார்த்தத்தை இந்த படத்தின் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். மேடம் வந்து தொகுப்பண்ணி அவங்க சொல்லிட்டாங்க, இந்த படம் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, பாடல்கள் அவ்வளோ அருமையாக வந்து நம்ம பாலமுரளி அவர்கள் வந்து இசையமைச்சிருக்காரு. அதே மாதிரி ஸ்டண்ட் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் அருமையாக, எல்லாம் எது சொல்கிறதுன்னு தெரியல, எல்லாமே வந்து பிடித்தமாக இருக்குது. இந்த ஊடக நண்பர்கள், பத்திரிகை துறையர்கள், மன அனைவரும் வந்து என்னுடைய மகனுடைய முதல் படத்திற்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும். வளர்ச்சி வந்து மென்மேலும் அவன் வளர்ந்து இந்த திரையுலகத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். அது ஹீரோயின் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அமிகோ கேரேஜ், இந்த டைட்டில், இந்த படம் நாங்கள் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளை ரொம்பவே கனெக்ட் பண்ணி ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு டைட்டில். இப்போ அது அதோட விளைவு எப்படின்னா, எங்களோட தியேட்டரிக்கல் ரிலீஸ்க்கான அப்ரோச்சில் அது தெரியுது. கடந்த 2 நாட்களாக இந்த படத்தோடைய போஸ்டர்ஸ் அண்ட் ட்ரெய்லர் இந்த விஷயங்களை வச்சு நாங்கள் மூவ் பண்ணும்போது தியேட்டர் சைடில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க. ஸோ இது எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் எங்களோட கம்பெனி ஆக்ஷன் ரியாக்ஷன் நிறுவனம் மூலமாக சின்ன சின்ன படங்களை நாங்கள் திரையரங்கில் கொண்டு வந்துட்ருக்கோம். இப்போது அம்பிகை கேரேஜ் மாதிரி ஒரு அடுத்த கட்டத்தில் ஒரு தரமான, டெக்னிக்கலி வெரி குடான ஒரு படம் எங்களுக்கு கிடச்சிருக்கிறது எங்களுக்கு வெரி ஹாப்பி. ரொம்ப நல்ல டெக்னிக்கல் டீம். ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவோட வெற்றி பெற்று கொண்டிருக்கும் தயாரிப்பாளர்களோட ஒரு கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிற வாய்ப்பு கிடச்சிது. அப்போ அவங்க சொன்ன விஷயம், இப்போது இந்த லேட்டஸ்ட்டாக இந்த ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்குது, ஃபுட்ஃபால் கம்மியாக இருக்குது அப்படின்றத தாண்டி எப்படி இருந்தால் அடுத்த லெவலில் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது, படத்துடைய ஃபஸ்ட் லுக்லேருந்து ஒரு ப்ரோமோ கட்லேருந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி, முதல்ல காமன் ஆடியன்ஸுக்கு முன்னாடி நம்ம திரைத்துறை சம்மந்தப்பட்டவங்க, அந்த வணிக ரீதியாக இருக்கிறவங்களை அட்ராக்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க அதை ரிசீவ் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாத்தையுமே நம்மளுடைய அமிகோ கேரேஜ் நிறைவு செஞ்சுருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அதோட ஃபஸ்ட் லுக்காக இருக்கட்டும், தென் நேற்று வெளியான அந்த ட்ரெய்லராக இருக்கட்டும், எல்லாமே படத்துக்குள்ள ஒரு கதை சொல்லும் இந்த மெத்தோட வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்டஃபுள்ள ஒரு கண்டென்ட் அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்துருக்கு. இந்த படத்தை நாங்கள் வெளியேற்றதில் பெருமையாக ஃபீல் பண்ணுறோம். இந்த டீம் பற்றி சொல்லணும்னா நிறைய பேர் இருக்காங்க, நிறைய டேலண்டட் எஸ்டாப்ளிஷ்டு டெக்னீஷியன் அண்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. மகேந்திரன் ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக ஒரு அன்பு சகோதரர், முதல் மாதிரி அவரோட படத்தில் ஒரு விநியோகம் செய்கிறதுக்கு அவர் வணிக ரீதியான வாய்ப்பு கிடச்சிருக்குது. தென் நாயகி, இந்த நாயகியை வந்து நாம் எங்களுடைய வீரன் படத்தில் பார்த்துருப்போம். அவங்க செலக்டிவாக படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக அந்த ப்ரொமோஷன்ஸ்க்கெலாம் நீங்கள் அதர் ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க, அதெல்லாம் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நிறைய டைமில் சூழ்நிலை காரணமாக வளர்ந்து வரக்கூடிய ஆக்டர்ஸ்க்கு வந்து ப்ரொமோஷனில் கலந்துக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா பெரிய ஹீரோஸ் பெரிய ஹீரோயின்ஸ்க்கு வந்து நிறைய டைம் பிளான் பண்ண முடியும், இவங்களால் அங்கேருந்து வர முடியாது. மகேந்திரனும் அதே மாதிரி வேறு ஒரு ஷூட்டை பிளான் பண்ணிட்டு கரெக்டாக வந்திருக்காரு. இந்த மாதிரி இந்த வீக் ஃபுல்லாக எங்களோட ப்ரொமோஷனில் கூட இருந்தாங்க. இப்படி நல்ல சப்போர்ட்டிவான ஆர்டிஸ்ட் கிடச்சிருக்கிறது இந்த படத்துக்கு ஒரே பலம். நல்ல டெக்னிக்கல் டீம், மியூசிக் டைரக்டர், எடிட்டர்னு எவ்ரி திங், நிறைய எல்லாருமே ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆளுங்க. ஸோ இது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரம். இந்த படம் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது தியேட்டரில். விரைவில் அடுத்த கட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாகவும் உங்களை என்டர்டெயின் பண்ணும். இந்த வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளருக்கு நன்றி. இதை எனக்கு பரிந்துரைத்த நண்பர் ரொசாரி அவர்களுக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. மீடியா தொடர்ந்து உங்களோட ஆதரவை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இது முதல் மேடை, எப்படி பேசுறதுன்னு தெரியாது, லைட் மேடை நிற்கிறதே கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு பிரசாந்த். விரைவில் படம் ரிலீஸ் ஆனவொடனே கல்யாணம் தான், அதுக்காக தான் ஒன்று நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். சீக்கிரமாக பண்ணிடலாம். ரொம்ப நன்றி. உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லபடியாக எழுதி நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. 15ஆம் தேதி தியேட்டர் ரிலீஸ் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மகி வந்து ஃபஸ்ட்டு என்னோடய தம்பி மாதிரி, ஆனால் தம்பி
ஸோ மகி தான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு நாள் கால் பண்ணி, ஆனால் ஒரு படம் இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், கதை சூப்பராக இருக்குது, நீங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொன்னப்போ என் தம்பிக்கு நான் பண்ணாமல் யார் பண்ணுறதுன்ட்டு உள்ளே இறங்கினேன். ஸோ ஒரு தம்பியால் இந்த படம் கிடச்சிது. இந்த படத்தினால பிரசாந்தின்னு ஒரு தம்பி எனக்கு கிடச்சான். ஸோ அண்ட் முரளி சார் வந்து ஹி வாஸ் ஸோ கைண்ட். படம் ஒர்க் பண்ணுறதை தாண்டி வந்து நாங்கள் வெளியில் போயிட்டு சாப்பிட்டது தான் அதிகம், ஆல் ரெஸ்டாரண்ட்ஸ் இன் சென்னை. ஸோ ஃபன்னாக இருந்துச்சு இந்த படம் ஒர்க் பண்ணுறது. பேசிக்கலி பிரசாந்த் வந்து அவரே வந்து ஒரு மியூசிஷியன், அதனால வந்து எனக்கு வந்து இதில் இந்த பாட்டிலலாம் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப மியூசிக்கலி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் பண்ண படத்துலேயே எல்லா பாட்டும் வந்து ஃபர்ஸ்ட் டியூன்லேயே அப்ரூவ் ஆனதுன்னா வந்து அது இதுதான், இந்த படம் தான். எப்பயுமே வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டியூன் போடுறப்போ அதில் வந்து அப்படியே ஒரு ஹார்ட் அண்ட் சோல்லேருந்து அப்படியே ஒரு ஹார்ட்லேருந்து ஒரு ஸ்லைஸ் வரும், அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மேலேருந்து வரது அது. ஆனால் அந்த டியூன் அப்ரூவ் ஆகாமல் செகண்டு நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது எப்பயுமே வந்து ஒரு அசம்பிள்டு டியூனாக தான் இருக்கும். ஒரு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி, அந்த மாதிரி இங்கேருந்து கொஞ்சம் அங்கேருந்து கொஞ்சம் இதை வச்சு இப்படி போய் எப்படி போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் டியூனே வந்து ஃபைனலானது வந்து எனக்கு ரொம்ப பேசிக்கலி ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஏன்னா வந்து அது அதுதான் வந்து ஆர்கானிக்கலி மேலேருந்து என் கைக்கு வந்து வாசிச்ச டியூன்ஸ் எல்லாமே. ஸோ ரொம்ப ஹாப்பி. அண்ட் கூ கார்த்திக் எல்லா பாட்டையும் அவர் தான் எழுதினார். ஸோ கூ கார்த்திக் இருந்தால் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை. டியூன் பண்ணி கொடுத்துட்டா ஃபஸ்ட்டு ஒரு 4-5 லிரிக்ஸ் வேர்ஷன் அனுப்பிச்சுருவார். ஸோ இதில் எதை செலக்ட் பண்ணுறதுலன்றதுல தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஒரு ஒரு வேர்ஷன் அனுப்பிச்சா ஓகே இதை மாற்றுங்க ப்ரோ அதை மாற்றுங்க ப்ரோன்னு, அவர் ஒரு 3-4 சரணம் 2 பல்லவி அனுப்பிச்சிட்டு இதுக்கப்புறம் உங்கள் பாடாச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு என்கிட்ட கொடுத்துருவாரு. ஸோ எல்லாமே நல்லா இருக்கிறதுனால எதை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ உங்களால் நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ ஸோ தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு சில வருஷங்கள் கழித்து திருப்பியும் வரேன் இங்கே, ஒரு 3-4 வருஷம் கழித்து திருப்பியும் ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து இங்கே பேசிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருப்போம் மீடியா, அப்புறம் மேடையில் உட்காந்துருக்கோம் ஆல் டெக்னீஷியன் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அமிகோ கேரேஜ் பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லணும், எக்கச்சக்கமாக இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே டைம் காலைல 6 மணி ஆகிடும் நினைக்கிறேன், நான் சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன் சரிங்களா. அமிகோ கேரேஜ் பார்த்தீங்க, ட்ரைலர் பார்த்தீங்க, ப்ளஸ் சாங்ஸ் எல்லாமே பார்த்துருங்க, ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஆக்ஷன்லாம் எவ்வளோ லைவாக பண்ணணுமோ அவ்வளோ லைவாக பண்ணியிருக்கோம், அவ்வளோ லைவாக பண்ணி கொடுத்துருக்காரு ஹீரோ. நாங்கள் சொன்னதை கேட்டு மகி ஹீரோ அவரை பற்றி சொல்லணும்னா சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ இருக்குது, என்ன சொல்கிறதுனே வரல எனக்கு, அந்தளவுக்கு நிறைய விஷயம் இருக்குது. என்ன சொன்னாலும் முடியாது அப்படின்னு சொல்லாமல் நான் பண்ணுவேன் அப்படின்ற எவ்வளோ ரிஸ்க்கான ஷாட்ஸாக இருந்தாலும் அவ்வளோ லைவாக எங்களுக்கு பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார். அப்புறம் வந்து பிரசாந்த் டைரக்டரை பற்றி சொல்லணும்னா நான் சொல்லலான்னு பார்த்தேன், அது வந்து பாலா சார் சொல்லிட்டாரு. பிரசாந்த் வந்து எனக்கும் ஒரு நல்ல தம்பி கிடைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை பார்க்கும்போதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு ஜாயின் பண்ணும்போது நார்மலாக தான் இருந்தோம், ஆனால் போக போக பயங்கர ஒரு பாண்டிங் எங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு நட்பு உருவாயிடுச்சு எங்களுக்கு. அப்பா சொன்னார் கிச்சன் வரைக்கும்லாம் போயிட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு, நிஜமாக அவங்க வீட்டில் சமைச்செல்லாம் சாப்பிட்ருக்கோம் நாங்கள், அந்தளவுக்குலாம் ஃபன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வீட்டில் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி வீட்டில் எவ்வளோ நாள் இருந்தான்னு தெரியாது, பாதி நாள் அமைக்கோ கேரேஜ்லேயே தான் வாழ்ந்தாங்க இந்த டோட்டல் டீமு, எனக்கு அது மட்டும் நல்லா தெரியும், நானும் அதை நடுவில் போயிட்டு போயிட்டு வந்துடுவேன். ஓகே நான் இதோட முடிச்சுக்கிறேன், ரொம்ப வரல. படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, எல்லா தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த அமிகோ கேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஜாலியாக ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் சார் வந்து ஃபஸ்ட் எங்களோட ஆஃபீஸ்க்கு, பிரசாந்தும் விஜயகுமாரும் எங்கள் நண்பர் தான் டிஓபி. ஸோ அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து முதல்ல மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது ஜாலியாக உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம், இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறோம் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் டைரக்டர் யாரும்போது பாலமுரளி பாலு அப்படின்னு சொல்லும்போது நானும் அவரும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தது இந்த மாதிரி ஒரு படம், ஒரு ஒரு கதைக்களமாக ஒரு இது வரைக்கும் நிறைய ஒரு 4-5 படம் ஒர்க் பண்ண எல்லாருமே நல்ல செம காமெடி ஃபன்னாக அப்படி ஜாலியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இது மாதிரி ஒரு எமோஷ்னலாக ஒரு ஆக்ஷன்
எல்லாமே கலந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம், அதில் ஒரு ஒரு ஜாலியான சாங் இருக்கணும், அதில் ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கான ஒரு சாங் இருக்கணும், அப்படி ஒரு பேக்கேஜ் அமைஞ்சது. நான் உடனே ஃபோன் பண்ணி சொன்னேன், நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு படம் ஒன்று கிடச்சிருக்கு, நம்ம இந்த கண்டிப்பாக இது ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் வந்து அவர் நல்லா பாடுவார், அவர் நல்லா லிரிக் எழுதுவார். ஸோ அதனால் அவர் கூட வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ரொம்ப டக்குன்னு இப்படி தான் வேணும் அப்படின்றது ஒரு 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 ஸ்கேல் செட் பண்ணியிருப்பார், அதுலேயே ஒர்க் பண்ணிடுவோம், ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நான் படம் பார்த்துட்டேன், ரொம்ப ரொம்ப காமெடி சீக்வன்ஸ் ஆகட்டும், ஆக்ஷன் ஆகட்டும், உங்களுக்கு எல்லாமே வந்து விஷுவல்லேருந்து எல்லாமே ஒரு அட்டகாசமாக வந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு 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 கலவையாக நம்ம சொல்லப்போனால், ஒரு சுப்பிரமணியபுரம் வந்து எப்படி ஒரு 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 எஃபெக்ட் க்ரியேட் பண்ணிச்சோ அந்த மாதிரி வந்து நம்ம அமிகோ கேரேஜ் வந்து ஒரு ஒரு இப்போ கரண்ட் ட்ரெண்டில் ஒரு எஃபெக்ட் க்ரியேட் பண்ணணும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நம்ம மீடியா வந்து நீங்கள் தான் எழுதி அதை வந்து கண்டிப்பாக அடுத்தக்கடுத்து கொண்டு போகணும். அதே மாதிரி பாலமுரளி பாலு வந்து லாஸ்ட் டைம் சிக்லெட்ஸ் ஆடியலன்ஸ்க்கு அவர் இங்கே வரல, யூஎஸ்லேருந்து மாட்டிட்டார். ஸோ ரொம்ப நாள் கழித்து அவரோட மேடையை பகிர்ந்துக்கிறேன். ஸோ அதுவே ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ மகி என்ன சொல்லணும், அவர் வந்து ப்ரோ வந்து செம்ம படத்தில் ஆக்ஷன் ஸ்டண்ட் எல்லாமே வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படம் பார்த்ததுனால சொல்கிறேன், நீங்களும் கண்டிப்பாக எல்லாருமே வந்து தியேட்டரில் பார்த்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மஞ்சுமல் பாய்ஸ் வந்து எப்படி இப்படி கலெக்ஷன் கட்டிகிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம அமிகோ பாய்ஸும் வந்து அமிகோஸ் பாய்ஸ் வந்து கலெக்ஷன் கட்டணும். அதுக்கு நீங்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ மெயினாக மீடியா தான் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஒரு புது இயக்குனர் புது கலைஞர்கள் கொண்ட ஒரு படத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஓபியும் வந்து ஃபஸ்ட்டு படம், டைரக்ஷனும் ஃபஸ்ட்டு படம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அடுத்தக்கடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு சக்தி வந்து மீடியாக்கிட்ட தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தான் இந்த படத்தை அடுத்தக்கடுத்து கொண்டு போகணும். ஸோ எனக்கு இந்த படத்தில் ஒரு 4 பாடல்கள் எழுதிருக்கு வாய்ப்பு தந்த இசையமைப்பாளர் ஆகட்டும், இயக்குனர், தயாரிப்பாளர். ஸோ தயாரிப்பாளர் தான் வந்து அவரோட பையனுக்கே அவ்வளோ நம்பிக்கையாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணி பண்ணுறதுன்றது வந்து இந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய அபூர்வமான விஷயம் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் அவர் வச்ச நம்பிக்கை, அதுவும் இல்லாமல் அந்த கதை அப்படி இருக்குது, கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். இந்த வெற்றி பட் கூட்டணியில் நானும் இருக்கேன்னு நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். மீண்டும் ஒரு முறை எல்லா அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோடய ஃபஸ்ட்டு மேடு. பிரசாந்த் லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு லைஃப்பில் எல்லாருக்குமே சேஞ்சிங் மூமெண்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கும். அது வந்து என் லைஃப்பில் வந்தது பிரசாந்த் தான். ஆக்சுவலாக வேறு ஒரு கெரியரில் இருந்தேன், அவன் டெபியூ பண்ண ஷார்ட் ஃபிலிம்லையுமே ஆக்சுவலாக அதில் நானும் இருந்தேன். ஸோ இன்றைக்கி அவன் டெபியூ பண்ணுற ஃபியூச்சர் ஃபிலிம்லையுமே அதில் நான் இருக்கேன். ரொம்ப நன்றிடா ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. அண்ட் விஜய், ஸோ எல்லாருமே இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ மகி, விஜய், அசோக் அண்ணா, சக்தி, ஸோ அப்பா, முரளி அண்ணா, ஜினேஷ் அண்ணா, ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே நண்பர்களாக சேர்ந்து பண்ண படம் தான். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை. தேங்க்யூ. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இல்லைன்னு ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை, என்னோட ஃபஸ்ட் படம் நடிக்கிறது தான். இந்த படத்துக்கு நான் ஆக்சுவலாக ப்ரொடக்ஷனில் இருந்தோம், ரீவன் மோட்டருக்கு இஷ்டம் படம். ஸோ அதில் ஒர்க் பண்ண சக்தி மூலமாக தான் எனக்கு பிரசாந்த் தெரியும். தம்பி வந்து பார்த்துட்டு ஒரு திடீர்னு கூப்பிட்டாப்புல, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களா, நான் சொன்னேன் எனக்கு நடிக்கிறாரா, இதை நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. ஸோ அங்கேருந்து சப்போர்ட் பண்ணது தான் எனக்கு எல்லாருமே. அங்கே ஒரு தம்பி, நம்ம தாஸ், தசரதி, அப்புறம் டிஓபி, அப்புறம் விஜயண்ணா, அப்புறம் மை கூட நல்ல க்ளோஸ் ஆகிட்டோம். சில அடுத்து நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டுருக்கோம், அது கூட்டி சீக்கிரம் வரும். அண்டு அப்பா, இல்லை அவர் சொன்ன மாதிரி எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக இருந்தாங்க இங்கே, எல்லோருக்கும் நன்றி. அப்புறம் என்னோடய ஒய்ஃப் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. பசங்க, தேங்க்யூ.